சாதிக்கிறோம்னு சொல்லக்கூடிய சாதனையாளர்கள்கிட்ட எத்தனையோ பண்புகள் இருந்தாலும் அவ்வளவும் வேஸ்ட். எப்ப அவர்கள் என்ன உயரத்தை அடைஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பெரிய சாதனைகளை சாதிச்சாலும் பரவாயில்ல, தனக்கு வரக்கூடிய அந்த குறைகள், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த கிரிட்டிசிசம்ஸ், அந்த விமர்சனங்களை அவர்கள் எப்படி தன் வசம் எடுத்துக்கொள்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவர்கள் உண்மையிலேயே சாதனையாளர்களா இல்லாட்டி தோல்வியாளர்களான்றதை நாங்கள் நிர்ணயிக்க முடியும். மனிதர்கள் எங்களை புகழ போக்கலை, அந்த புகழ்ச்சியை நாங்கள் காதில் வாங்கணும், பட் ஒரு நாளும் தலைக்கு எடுக்கக்கூடாது. மனிதர்கள் எங்களைய தாழ்த்த போக்கலை, எங்களைய கமெண்ட் பண்ண போக்கலை, எங்களைய இழிவுபடுத்த போக்கலை, அந்த இழிவு சொற்களையும் நாங்கள் என்ன செய்யணும், காதில் வாங்கிக் கொள்ளணும், ஆனால் ஒரு நாளும் உள்ளத்துக்கு எடுக்கக்கூடாது. சாதனையாளர்கள் என்ன செய்யணும், தனக்கு வரக்கூடிய இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் இந்த விமர்சனங்களையும் இந்த தடை கற்களையும் படிக்கற்களாக எடுத்துகிட்டு போகணும். காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் என்ன செய்யுது, தவறுதலாக ஒரு சிட்டி உள்ளக்க வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த சிங்கத்தை விரட்டுறதுக்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறாங்க. அந்த சிங்கம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு கிணத்தை தாண்டும் போது தவறுதலாக கால் மாட்டுப்பட்டு அந்த சிங்கம் என்ன செய்யுது, கிணத்துள்ளக்க விழுந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சிங்கத்தை கொள்றதாக இருக்கட்டும் அல்லது காட்டுக்கே திரும்பி கொண்டு போகிறதாக இருக்கட்டும், உண்மையிலேயே அந்த கிணத்துலேருந்து அந்த சிங்கத்தை வெளியே எடுக்கணும். அது உண்மையிலேயே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் இந்த கிணத்துலுக்கையே மண்ணை அள்ளி போட்டு இந்த சிங்கத்தை இந்த கிணத்தோட மண்ணோட மண்ணாக புதைச்சிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவுண்டு எடுக்கிறாங்க. அந்த டிசிஷனை அடிப்படையாக கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, மெஷினரிஸை கொண்டு வந்து அந்த கிணத்துல அந்த சிங்கம் எரிக்கத்தக்கன மண்ணை அள்ளி அந்த கிணத்துலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க, அந்த சிங்கத்தை அந்த கிணத்தோட புதைக்கிறதுக்காக வேண்டி. அந்த மெஷினரியும் என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அள்ளி அந்த கிணத்துலுக்கு போட்டுக்கொண்டே வருது. ஒரு கட்டம் கிணறு பூரணமாக ஆகக்கூடிய அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த மெஷினரி கடைசி மண்ணை அள்ளி அந்த கிணத்துலுக்க போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சிங்கம் வெளியே பாஞ்சிட்டு. ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த கிணத்துலுக்க அந்த சிங்கத்தை வச்சு மூடணுன்றதுக்காக வேண்டி போட்ட மண் கடைசி மண்ணை அந்த கிணத்துலுக்க அந்த மெஷினரி போடும்போது சிங்கம் வெளியே பாயிடுங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அந்த சிங்கம் என்ன செஞ்சிருக்கின்றா, தன் மீது ஒவ்வொரு தடவையும் மண் வில போக்கல அந்த மண்ணை உதறி தள்ளிட்டு அந்த மண்ணை தட்டி விட்டுட்டு எந்த மண் தன் மீது விழுந்துச்சோ அந்த மண் மேலே ஏறி நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெஷினரி மண்ணை அள்ளி போட போட ஒவ்வொரு தடவையும் என்ன செய்து அந்த சிங்கம் மண்ணை உதறி தள்ளித்து அந்த மண்ணுடைய அளவு கூட 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 அந்த மண் மேலே ஏறி நின்று அந்த கிணத்தை விட்டு மேலே வந்து கொண்டே இருக்குது. எப்போ கடைசி மண் தன் மீது விழுதோ அந்த மண்ணையும் உதறி தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த அந்த சிங்கம் அந்த கிணத்தை விட்டு வெளியே பாயுது. சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய சாதனையாளர்களும் என்ன செய்யணும், இந்த சிங்கத்தை மாதிரித்தான் இருக்கணும். எங்கள் மீது கமெண்ட்ஸ் வில போக்கலை, எங்கள் மீது அந்த நெகட்டிவ் குறைகள் வில போக்கலை, எங்களை யாராவது மட்டத்தட்ட போக்கலை அல்லது எங்களை யாராவது விமர்சிக்க போக்கலை, எங்களுக்கு பழி சுமத்த போக்கலை, எங்களுக்கு அநியாயம் செய்ய போக்கலை, எங்களை கீழே தள்ளி விடணுன்றதுக்காக வேண்டி பல விதமான சூழ்ச்சி முயற்சிகளை செய்ய போக்கலை. அந்த சூழ்ச்சி முயற்சிகள், அந்த பொறாமைத்தனங்கள், அந்த கமெண்ட்ஸ், அந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், உதறி தள்ளிட்டு தட்டி விட்டுட்டு அதையும் ஒரு சாதகமான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அது மேலே ஏறி நின்று இவ்வளோனால எப்படி பர்ஃபார்ம் பண்ணமோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு என்ன செய்யணும், நாங்கள் பர்ஃபார்மன்ஸை கூட்டி கொண்டு முன்னேறத்துக்குரிய முயற்சிகளை தான் எடுக்கணுமே தவிர ஒரு நாளும் கீழே விழுந்துடக்கூடாது, ஒரு நாளும் மண்ணோட மண்ணாக நாங்கள் புதஞ்சிடக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் புதையினும் நாங்கள் கீழே விழுன்ற நோக்கத்தில் தான் என்ன செய்கிறாங்க பல மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சாதனையாளர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி கட்டத்தில் பொறுமையை பேணணும். சகிப்புத்தன்மை மிச்சம் முக்கியம். உண்மையிலேயே தனக்கு அநியாயம் நடக்க போக்கல, தன்னை மற்றவர்கள் கமெண்ட் பண்ண போக்கல, அபாண்டமாக பழி சுமத்த போக்கல, ஏன் அவமானப்படுத்த போக்கல, பப்ளிக்காக இழிவுபடுத்த போக்கல, சகிப்புத்தன்மை பொறுமையாக இருந்து கொண்டு ஹஸ்புனல்லாஹு வனிமல் வக்கீன் அல்லாவிடத்தில் ஒரு பொறுப்பை இவர்களுக்கு அல்லாவே போதுமானவன்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கணும். எந்த காரணத்துக்கொண்டும் கெட்ட நோக்கத்தோடு எங்களை குறை சொல்லக்கூடியவங்க விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் பதில் அளிக்கக்கூடாது.
அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமையாக இருக்கட்டும், அந்த கசடுகளாக இருக்கட்டும், அந்த கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், இது அசிட்ட போல. அசிட் அமிலம் என்ன செய்யும், மற்றவர்களுக்கு எப்படி பாதிப்பு அளிக்குமோ அதை விட அதிகமாக அசிட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தான் என்ன செய்யும், பாதிப்பு கூட, ஆபத்து கூட. அசிட்டை எந்த பொட்டிலில் வச்சிருப்பாங்களோ அந்த பொட்டில தான் அசிட் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், அதிகமாக அரிச்சு கொண்டு இருக்கும். இப்படி பொறாமப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்கட்டும், ஏன் எங்களை கமெண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை மாற்றவும் எங்களால் முடியாது. ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தையும் மாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவர்களுடைய மாஸ்டர் யாரு, அல்லாஹ். அவர்கள் தவறு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகணும், அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது அநியாயங்கள் உங்களுக்கு நடந்தால், சாதனையாளர்கள் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல அவர்களுக்காக வேண்டி துவா செய்யணும், அவர்களை மனசார மன்னிக்கணும். எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க, எங்களோட காலுக்கு கீழே இருந்து கொண்டு எங்களுக்கு குழி வெட்டக்கூடிய அந்த துரோகிகளாக இருக்கட்டும், எங்களை தாழ்த்துறவர்களாக இருக்கட்டும், எங்களை இழிவுபடுத்துறவர்களாக இருக்கட்டும், அவர்களை மனசார மன்னிக்கணுன்றது உண்மைக்கும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயரிய ஒரு பண்பாக இருக்கும். அந்த பண்பு எங்களுக்கும் இருந்தால் நாங்கள் நவீன வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள். இதுகளை கண்டு நாங்கள் பயந்து ஓடுனா துன்பம் எங்களை துரத்தி வரும். எதிர்த்து நின்றா என்ன செய்யும், எங்களை துரத்தி வந்த துன்பம் எங்களை விட்டு ஓடி போகும். எல்லாரும் என்னை தாழ்த்துறாங்களே, எல்லாரும் எனக்கு குறை சொல்கிறாங்களே, எல்லாரும் என்னை விமர்சிக்கிறாங்களேன்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்ணால், உண்மையிலேயே முதலாவது உங்கள் இடத்துல தவறுகள் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்களே ஒரு ரீசர்ச் ஒன்று பண்ணி பார்க்கணும். அப்படி உங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த கிரிட்டிசிசம்ஸ், விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால், முதல்ல உங்களோட டியூட்டி என்னது, அதை நாங்கள் மாற்றி கொடுறதுக்கான முயற்சிகளை கட்டாயம் செய்யணும். அப்படி எங்களுக்கு இல்லாத ஒரு பண்புகளை எங்களை வேணும்ண்டு எங்களை கீழே போடுறதுக்காக வேண்டி, நாங்கள் வளரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி யாராவது எங்களை தாழ்த்துறாங்கண்டா, உண்மையிலேயே என்ன செய்யணும், எந்த காரணத்துக்கொண்டும் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, எங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை நாங்கள் விடக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல எங்களுக்கு அநியாயம் நடந்தால், அந்த இடத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும், நல்லதுகளை செஞ்சு கொண்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமைக்கு என்ன நடக்கும், எந்த இடம் எந்த சமூகம் எங்களை இழிவுபடுத்திச்சோ அதே சமூகத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எங்களை என்ன செய்வான், உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். எல்லா இடத்துலையும் பாம்புகள் இருக்கும். பாம்புட குணம் என்னது, பசுட குணம் என்னது, பசு. நாங்கள் மனிதர்கள் அருவறுப்பாக நினைக்கக்கூடிய புல் புண்ணாக்க சாப்பிட்டாலும் பசு என்ன செய்யும், அந்த குணமான பசு தன்மையான ஒரு பாலை தான் தரும். ஆனால் அந்த குணமான பசுவுடைய தன்மையான பாலை காலம் முழுக்க குடித்தாலும் பாம்புட குணம் என்னது, குத்துறது தான். பாம்பு குத்தி கொண்டே இருக்கும், பசு பால் கொடுத்து கொண்டே இருக்கும். நாங்கள் பசுவாக இருக்கணும். சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில், முன்னேறக்கூடிய சந்தர்ப்பத்தில், பொறுமையுடைய விஷயத்தில் நாங்கள் பசுவாக இருக்கணும். ஆனால் எப்படி எங்களை மீது கமெண்ட்ஸ் விலை போக்கலை, எங்களை மீது எங்களை மற்றவர்கள் தூற்ற போக்கலை, எங்கள் மீது அந்த கிரிட்டிசிசம்ஸ் அந்த விமர்சனங்கள் வரப்போக்கலை, சிங்கம் என்ன செய்யுது, தனக்கு மேலே விழக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் அந்த கிரிட்டிசிசத்தை தாண்டி அதுகளை தட்டி போட்டுட்டு அதையும் ஒரு படியாக ஏறி நின்று அதுக்கு மேலே ஏறி நின்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே வருதோ அதே மாதிரி சாதிக்கக்கூடியவர்கள் பசுவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பசுவாகவும், சிங்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிங்கமாகவும் இருந்தால் சாதனையாளர் மனிதர்களாக நாங்கள் வாழ இயலும். வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைந்த பல பேர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல அவமானங்கள், பல இடிகள், பல சர்க்கிள்களை தாண்டித்தான் வந்திருப்பாங்க. ஈஸியாக வந்து ஈஸியாக போகிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஒரு காலமும் உலக புகழ்பெற்ற சாதனையாளர்களாக ஆகி இல்லை. உலக புகழ்பெற்ற சாதனையாளர்களுடைய பட்டியல்களை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் அவ்வளோ பேரும் நீங்கள் இப்போ வாழ்க்கையில் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அதே சோதனைகளை பட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அர்த்தம் என்னது, நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் பெருமத்தனம் இல்லாத ஒரு கண்ணியமிக்க ஒரு சாதனையாளர்களாக வருவீங்க இன்ஷா அல்லாஹ். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.